நம்மச்சே இன்னொரு ரவுண்ட் போறீங்களாடா? என்னடா பயங்கரமா கவனிக்கிற? ஃப்ரெண்ட்ஷிப்டா, எவ்வளவு வேணுமோ குடிங்க, என்ன வேணுமோ சாப்பிடுங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பில்லு கூட வா. அதை தாண்டா சொல்றேன், ஆப்பிளா குடிங்க. டேய் லூசு, ஆப்பிள் இல்லடா அது ஹாப்பி. அதான் அதேதான். இப்படி கவனிக்கிற என்னடா விஷயம்? அத மட்டும் கேட்காத, கண்டினியூ. டேய் நான்டா குண்டு சீன பேசுறேன். காலையில ஏன் ஒருத்தன அவ்வளவு பேர் சேர்ந்து அடிக்கிறீங்களா? தில்ல இருந்தா இப்ப வாங்கடா. காலையில நம்ம கிளாஸ்மேட் கீதாவுக்கு லவ் லெட்டர் குடுக்கலான்னு போனேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் நான் உன்னை பார்த்த அந்த முதல் நிமிஷம் காணாம போச்சு என் இதயம். அப்பவே பச்சை குத்தணும்னு நினைச்சேன். உன் பேரு கீதா. என்ன நம்ப கீதா, நான் இப்பவே பச்சை குத்திக்கிறேன் உன் பேரை. என் லவ்வை மட்டும் நீ எடுத்துக்கிட்டீன்னா நம்ம இன்னைக்கே போலாம் டேட்டிங். எவ்வளவு தைரியம் எனக்கு, நீ லெட்டர் எழுதுவ? நீ இப்படி சொல்லுவன்னு எனக்கு தெரியும். அதுக்குதான் அந்த பேப்பரை அப்படியே சித்ரா கிட்ட கொடு. அங்க ஹாய் சித்ரா, நான் இங்க அங்க எங்க போனாலும் உன் நினைப்புதான். பாருக்கு போனாலும் உன் நினைப்புதான். பாத்ரூம் போனாலும் உன் நினைப்புதான். காந்த கண்ணழகியும் நீதான், பச்சரிசி பல்லழகியும் நீதான். உன்னை இவ்வளோ ரசிச்சு ரசிச்சு லவ் பண்ற என்ன, நீ லவ் பண்ணா நான் உன்னை தேவதை மாதிரி வச்சு காப்பாத்துவேன்னு நான் பிராமிஸ் பண்ணிக்கிறேன். ஐ லவ் யூ சித்ரா. நேரடியாவே சொல்லி இருந்திருக்கலாமே, எதுக்கு இந்த லெட்டர்ல? லெட்டா கொடுத்தா உன் மனசுல நிப்பல்ல? செருப்பு பிஞ்சிரு ராஸ்கல். நீ இப்படி பேசுவன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அதுக்குதான் இந்த லெட்டர் அப்படியே இங்கிலீஷ்ல எழுதி என் பேரை சொல்லி உன் பக்கத்து வீட்டு பத்மா கிட்ட குடு. ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் எழுத வராது. ஒரே லெட்டர் இன்னும் எத்தனை பேரு கூட குடுப்ப? ஆமா, நீங்க ரெண்டு பேரும் ஏத்துக்கலன்றப்போ நான் ஃப்ரெஷ்ஷா யாரையாவது தேடணும் இல்லையா? ஆமாமா, ஃப்ரெஷ் தான். யார் இவனுங்க? உங்க ரெண்டு பேருக்கும் பாடி காட்டா? ஆமா, வித்தவுட் சாலரி. எங்க அண்ணனுங்க. ஹாய் ஹாய் பாபா. அதுக்குதான் இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் பார்ட்டி கொடுத்துருக்கிறேன். அவங்க வந்தா நம்ம அடிக்கணுமா? இல்லன்னா அவனுக்கு நம்மள அடிப்பானுங்க. நட்பன்னா வெறும் தண்ணி அடிக்கிறது மட்டும் இல்ல, இந்த மாதிரி பிரச்சனையும் சமாளிக்கணும். இவன் பார்ட்டி கொடுக்கும் போதே தெரியும் ஏதோ விவகாரம் இருக்குன்னு. யாரும் சின்ன பண்ணி என்னடா இவ்வளவு பேர் வந்திருக்காங்க? ஏய் இருடா கொஞ்ச நேரம். ஏய் ஏன்டா இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க? நீ டென்ஷன் ஆகாத மச்சி, நான் இருக்கேன்ல. ஏய் நான் வாங்கி கொடுத்த சரக்கு வேலை செய்யுறா. ஏன்டா தங்கச்சிக்கு லெட்டர் கொடுத்தா பெசாம விட்டுருவீங்களா? ஆள் சிக்கிருக்கால போட்டு விழுங்க. ஓகே போங்க. ஏன்டா லவ் லெட்டர் எழுதுறா? வாங்கி கொடுத்த சரக்கு இது எனக்கு தேவைதான். சேது, இப்ப மாலினி டான்ஸ் கிளாஸ் புதுசா வந்திருக்கிற ஸ்டூடெண்ட். ஒரு வருமா நச்சரிச்சுட்டே இருந்தா நான் நல்லா இருக்குன்னு வர சொன்னேன் மாஸ்டர். ஓஹோ, ஓரளவுக்கு டான்ஸ் தெரியுமா? மாஸ்டருக்கு அடிக்கடி கோபம் வரும், கொஞ்சம் ஜாகிரதையா நடந்துக்க. கோபமே வராதுபடி நான் பாத்துக்கிறேன். இனிமே இவன் பொறுப்பு. ஓகே, இங்கே வந்துட்டியா? நன்றி சொல்லணும். நன்றி சொல்ல சிவாரசோட வந்தியா? அப்படியே டான்ஸ் கத்துக்கலாமே. ஓ, எனக்கு டான்ஸ் கொஞ்சம் இல்ல நல்லாவே தெரியும். ஸ்டாண்ட் டைரக்ட், நிமிந்து நிக்கணும், கூன் போட கூடாது. அதான் டான்ஸ்ல முத பாடம். இன்னைக்கு அவ்வளவுதானா? இந்த தாளத்துல சரி பாப்பா. யாரு?
பத்தி எல்லாம் சொன்னாமா எங்கம்மா உன்னைய பாக்கலாம்? காரைக்கால் பீச் கிட்ட 8 மணிக்கு வந்துருங்க. அங்க நிக்கிறேன். ஆ வந்தறேன் வந்தறேன். நம்ம ரூட் கிளியர் ஆயிருச்சு. உன் பேரு தனலட்சி தானே? ஆமா. சோவன் சோ மேட்டர் தானே? ஆமா. அப்பா வா. என்ன இன்னைக்கு அதிர்ஷ்டம் ரெண்டு பக்கமும் மாத்தி மாத்தி அடிக்குது. உக்காரு. ஈஸியா தட்டலான்னு பார்த்தோம், அதுக்குள்ள சனியை உள்ள பூந்துட்டானே. கை கேட்டுனது வாய் கேட்டான் போச்ச. ஏய் அங்க போற ஆம்பளையவே ஆன்னு பாத்துக்கிட்டு இருக்க. இந்த பாரு, நீ போற ஆம்பளைங்க தண்ணி அடிக்க சொல்லுவாங்க, தம்மடிக்க சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்த்து பயந்துற கூடாது. இங்க பார், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்ப தோப்புக்குள்ள போறோமா இல்ல போட்டுக்குள்ள போறோமா? டே மட்டுமா இல்ல டே நைட்டுமா? எவ்வளவு தருவேன் அத முதல்ல சொல்லு. நீ தனலட்சுமி தானே? ஆமாயா, எத்தனை தடவை இதே கேட்டுட்டு இருப்ப? இதுக்கு முன்னாடி என்ன மீட் பண்ணிருக்கியா? காலேஜ்ல படிக்கிற தனலட்சுமி தானே? என்னது காலேஜா? எட்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணல. என் வீட்டுக்காரே என்ன விட்டு போயிட்டாரு, அதனால இந்த தொழில பண்ணிட்டு இருக்கேன். சாரிமா, நான் வேற தனலட்சுமி நினைச்சேமா. வேற தனலட்சுமி நினைச்சியா? யோ, இங்க அழகா ஒருத்தனை ரூட் விட்டுட்டு இருந்த, வந்து கெடுத்துட்டியா? சரி, அவர் கணக்குல போனா 5000 ரூபாய் வாங்குவேன். உன்னால பார்ட்டியும் போச்சு பணமும் போச்சு, மரியாதையை 5000 ரூபாய் எடுத்து வை. யோ மை, காமெடியும் இப்படி பண்றியா? நானே 5 பிச்சாக்கு வழி இல்லாம சும்மா தர்ற ஆளு. ஆள் மாறி போச்சு, போப்போ போப்போ. என்னது காமெடி பண்றனா? கொய்யாலே சொறி விடுவ, ஞாபகம் வச்சுக்க. என் பிசினஸ் கெடுத்ததே இல்லாம காமெடி பண்றனா சொல்ற? ஏடா படத்தை சத்தியமா எடுக்க படமே இல்லமா. ஓய் ஏண்டரா, உன செக் பண்ணோம். ஐயோ, பேண்ட்ல பாக்கெட் இல்லையா? பேண்ட்ல பாக்கெட் இல்லன்னு சொல்லல. பேண்ட் சட்ட சூவ் வீடுக்கு தொப்பி வேற. பேக்ல என்னையா? சும்மா அட்மாஸ்பியர். என்னது அட்மாஸ்பியர்? அடிக்கிற வேலை எல்லாம் வச்சுக்கிறாத, நல்லா ஐட்டக்கா நாலு. அடிக்க கூடாது, திரும்பி கை வைக்கிறேன். ஐயோ 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 அம்மா, நான் மாத்திரை பர ஒதுக்கு பரமா வச்சாடி. சரியில்லையே, இப்பத்தான வாங்கு வாங்குன்னு வாங்கினா திரும்பவுமா? இன்னொரு முறை அடி வாங்க முடியாதுடா சாமி, எதுக்கு பேசி பார்த்துடலாமா? பார்க்க பயமா இருக்கே, பார்க்க பத்தினி மாதிரி இருக்கே. எதுக்கும் தனலட்சுமின்னு ஒரு கூவு கூவிர வேண்டியதா? இங்க தனலட்சுமி யாரு? இங்க தனலட்சுமி யாரு இருக்கீங்களா? பிரியாவோட ஃப்ரெண்டு தனலட்சுமி தானே? ஆமா. அவ கூட காலேஜ்ல தானே படிக்கிற? ஆமா. அப்பா வா வா வா. பிரியா உன்னை பத்தி சொன்னா, அவளுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணேன். ஆமா சொன்னா. நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்தியா? நல்லா யோசிச்சு தான் சொல்றேன். அடுத்த வாரம் ஒரு புது பார்ட்டி வருது, மேனுவல் கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர், எப்படியும் கரெக்ட் பண்ணலாம். பார்ட்டிங்க யாரு? உன் பேர் என்னன்னு சொல்லாத, பேரை மாத்தி சொல்லணும். ஓகேவா? தனம்னு சொல்லு, இல்ல லட்சுமின்னு சொல்லு. சரி. ஆஹா, அழகா படைச்ச கடவுள் உனக்கு பணத்தை கொடுக்காம விட்டானே. சாரி விடு, தனலட்சுமின்ற பேருக்கு ஏத்த மாதிரி தனம் தேடி வந்து பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும். பார்ட்டிய பாக்க போகும்போது இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வரக்கூடாது, நல்லா மாடனா பண்ணிட்டு வரணும். யாராச்சும் ஒருத்தன் ஹோம்லியா வேணும்னு கேட்டான்னா, சுடிதார் இல்ல சாரிய கட்டிக்கிட்டு நல்லா தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு குடும்ப குத்து வளக்காட்ட வரணும். வர்றவன் பெரிய கொடிசுவனா இருப்பான், முரட்டுத்தனமா நடந்துக்குவான், தம்மடிப்பான், தண்ணி அடிப்பான், நம்மளையும் கட்டாயப்படுத்துவான். கூல் ட்ரிங்க்ஸ்னு சொல்லி கோட்டரை கலந்து கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி பழக்கமெல்லாம் இல்லைன்னு நான் சுக்கா ஒதுங்கிக்கணும். மீறி கட்டாயப்படுத்தினா குடிக்கிற மாதிரி நடிச்சிட்டு கீழே ஊத்திரணு. காண்டம் இல்லாம இருக்கணும்னு ஆசைப்படுவான், உன்னை லவ் பண்றோம்னு கூட சொல்லுவான். மூஞ்சில அடிச்ச மாதிரி முடியாதுன்னு சொல்லிடக்கூடாது, சிரிச்சு பேசி சமாளிக்கணும்.
கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு ஆசை வார்த்தையெல்லாம் சொல்லுவான், ஏமாந்துட கூடாது. முக்கியமா அவன் கூட இருக்க நேரத்தை சந்தோஷமாக்கிட்டு வரணும். பிச்சை புகினும் கற்கை நன்றினு அவையார் சொல்லிருக்காங்க. இந்த வயசுல பிச்சை எடுத்தாலும் ஆம்பளைங்க அதுக்குதான் கூப்பிடுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா படிக்கணும், வளைச்சு வளைச்சு ஓட போன எங்க அம்மாவை காப்பாத்தணும். தயவு செஞ்சு சீக்கிரமா என்ன அனுப்பி வைங்க. சீக்கிரமா அனுப்பிச்சு வைக்கிறேமா. இதுவரைக்கும் நீ யாருக்கிட்டையும் போகலையே? இல்ல. வர்றவரு பெரிய கோடிசு வரேன், ஃப்ரெஷ்ஷா தான் வேணும்ன்றாரு. பார்ட்டி வந்தோடனே உனக்கு போன் பண்றேன், ஓகேவா? சுத்தரி வயசு 17, மேல வீதி படைச்சவன் சலந்தா. வயசு 18 நட்டப்பிரவி. பட்டோதரி வயசு 18 வள்ளியூர். ஏங்க கடக்காரர், என்னங்க இவர் சின்ன சின்ன பொண்ணுங்க பேர்லாம் எழுதி வச்சு படிச்சுக்கிட்டு இருக்காரு? இவர் என்ன கல்யாணம் தரகரா? இல்லைங்க, அவருக்கு என்ன கல்யாணமே ஆகலைங்க. ஏங்க இவர் குடிக்கிற குடிய பார்த்துட்டு இந்த ஊர்ல யாருமே பொண்ணு தரலைங்க. அதனால அந்த ஏக்கத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க பேரா எழுதி வச்சுட்டு தனக்கு ஒன்னு கிடைக்காதான அலையறாருங்க. அண்ணனை பார்த்தா வெளியூர் மாதிரி தெரியுது. ஆமா, உங்களுக்கு ஏதாவது கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க இருக்கா? ஒரே ஒரு பொண்ணு இருக்கு. அப்படியா? சொல்லுங்க, வயசு பேர எழுதிக்கிற பேரு இனிமே தான் வைக்கணும். பிறந்து ஒரு வாரம் தான் ஆச்சு. போட்டுங்களுக்கெல்லாம் இந்த வயசுலயும் குழந்தை பிறக்குது, நமக்கு இன்னும் கல்யாணமே ஆக மாட்டேங்குது. உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். யார் இந்த பொண்ணு? நம்ம லிஸ்ட்ல கூட இல்லையே. என்ன பார்த்து கண்ணடிச்சல்ல, காந்த மாதிரி இழுக்குது. வெக்கப்படாதையா, வாழ்க்கையில முத முத ஒரு ஆள் என்ன பார்த்து கண்ணடிச்சிருக்கான், ஒரே குஷியா இருக்கியா? சொல்லையா, என்ன பார்த்து தானே கண்ணடிச்ச? ஆமாங்க, நாங்க தாங்க உங்களை பார்த்து கண்ணடிச்சது. கண்ணடிக்கிறதையும் அடிச்சுட்டு அதை சொல்லி வேற காமிக்கிறியா? சொல்ல சொன்ன. அப்போ கிணத்துல போய் சொன்ன விழுந்துருவியா? தங்கச்சி என்ன மன்னிச்சிடுமா? தங்கச்சி பார்த்து கண்ணடிக்கலாமா? வேணும்னா என்ன ரெண்டு அரை அரைஞ்சிடு. ரெண்டோ நாளோ அதை நான் முடிவு பண்ணிக்கிறேன். உண்மையை சொல்லியா, ஏன் கண்ணடிச்ச? தாய் குழம்ப என்ன மன்னிச்சிடு. தாய் குழம்ப இப்படிதான் அறிவு கட்டத்தனமா ஏதாவது செஞ்சுட்டு தங்கச்சி தாய் குழந்தை நழுவ பாக்குறது. ஒண்ணு ஏயா, தந்தை குற பொண்ணுங்க எல்லாம் சைட் எடுக்கிறதா உன் வேலையா? யோ, நீ யார் என் நடுவுல? முன்ன பின்ன தெரியாத ஆளு. ஒரு பொண்ண பாத்துட்டா போதுமே, கருணை பொங்கி வழிஞ்சிருமே. ஐயோ, நான் உனக்கு உதவி செய்ய வந்திருக்கேன். உன கேட்டேனா? இல்ல. உன் வேலைய பாத்துட்டு போயா. இத பாரு பொண்ணு. என்னடா பையா? பையாவா? என்ன நினைச்சிக்க உன பத்தி? நான் பாத்துட்டு இருக்க ஒரே ஆட பண்ணிட்டு இருக்க. யார் பார்த்தா பண்ணது? இருங்க, கண்ணச்சவன் நானு, நீங்க என்னங்க? ஐயோ, தானா கண்ணடிக்கலமா? கண்ணல தூசி விழுந்து அதுவா அடிச்சிச்சுமா? அப்படியா? தூசியோட சேர்த்து கண்ணையும் எடுத்துறேன். அப்புறம் தூசியும் விடாது, விழுந்தாலும் அடிக்கிறதுக்கு கண்ணு இருக்காது. கண்ணடிச்சதுக்கே கண்ணத்துல அரைஞ்சிட்டா, கைய புடிச்சாம வச்சுக்கோ, கைய கழுத்தோட எடுத்துருவான். வளையல வாங்குறவனா விக்கிறவர் அவரு? நீ யாரு என் நடுவுல மூக்க நீட்டிக்கிட்டு? அம்மா, ஐயா, இந்த மாதிரி வாட்ட சாட்டமான உடம்புக்கு சாக்கடிக்குதா? இந்த மாதிரி கனமான உடையல் போட்டாதான் வடையாது. அந்த ஆள் அற வாங்கினத பார்த்துமா உனக்கு புத்தி வரல? அந்த ஆள் வாங்கினது பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுமே வந்திருக்கு. இந்த வளையல்ல உன் கைக்கு என் கையில போட்டு விட்டுருமா? ஆசையா இருக்கு.
ஒரு தடவை பூச வாங்குற தாயா உனக்கு அந்த ஆசை போகும். இன்னைக்கு நீ சாகிறதுனே முடிவு பண்ணிட்டு வீட்டுல இருந்து புறப்பட்டு வந்துட்டியா? என்ன நினைச்சிட்டு வீட்டு வட்டி ஒளி வந்தோம் தெரியாது. ஆனா இன்னைக்கு வீட்டு வட்டி ஒளி வரும்போது வலது கண்ணு படப்படனு அடிச்சுக்கிச்சு. இப்படிதான் சின்ன வயசுல ஒரு வாட்டி கண்ணு படப்படனு அடிச்சப்போ ஊர்ல பூகம்பமே வந்தது. ஆனா இந்த வாட்டி இங்க இக்கடா பூகம்பம் வந்துடுச்சு. அந்த பூகம்பத்துக்கு என்கிட்ட மருந்து இருக்கு, இந்த வாங்கிக்க. ஆவுனா கை தூக்கிடுற, நீ நம்ம டைப் தான். பேசாம என்ன கட்டுங்க. எது என்ன கல்யாணம் பண்ணிக்கோ சொல்றேன். உன்னுடைய அழகு என்னுடைய பலம், உன்னுடைய வேகம் என்னுடைய வீரம், உன்னுடைய கிழுகிழுப்பு என்னுடைய துடி துடிப்பு, உன்னுடைய ஸ்மைல் என்னுடைய ஸ்டைல், ஜோடி பொருத்த பிரமாதம் சூப்பர். வெக்கம் கட்ட மனுஷயா நீ? ஐயா, மத்தவங்கள வெக்கப்பட வெக்க விஷயங்களும் என்கிட்ட நிறைய இருக்கு. டைம் கிடைக்கும் போது சொல்லித்தர்றேன். இத பாரு, ஆத்தங்கரை உரமா வந்து லேசா என் பேரு சொல்லி கூப்பிடு, நான் டக்கரா நைஸா வந்துடுறேன். என் பேர் என்ன தெரியுமா? என்ன? டைகோ. டைகர், டைகர், டைகரா? யா டைகர். யா, அதோ அந்த கூண்டுல இருக்கிறதா? அதா சிட்டப்புலே, என் தம்பி, ஒண்ணு வீட்டு தம்பி, ரொம்ப குறும்பு செஞ்சிட்டு இருந்தா கலாட்ட தாங்க முடியாம கூண்டுல போட்டு அடிச்சிட்டோம். ஒன்ன மட்டும் ஏன் வெளியே விட்டுருக்காங்க? ஒண்ணு செய்ய. என்ன என்ன என்ன? உன் தம்பி கூண்டுல இருந்து கொஞ்சம் வெளியே வர சொல்லி திரும்ப உள்ள போ சொல்லு. சொல்லிடுவேன், ஆனா வந்து ரெண்டு மூணு நாளா ரெண்டு பேரும் பேசிக்க மாட்டோம், ஒரே சண்டை. என்ன நாசனும் நாய்க்குட்டி மாதிரி வெளியே வர்றா? அதைத்தான் செஞ்சு காட்டுங்கற. பாரு என்ன தம்பி, சௌக்கியமா? சௌக்கியம் சொல்றா. இத பாரு, நீயும் நானும் அண்ணன் தம்பி மாதிரி, இப்ப உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன உதவி ஆகணும். ஒண்ணும் இல்ல, அங்க நிக்கிறா பாரு, ரொம்ப திமிர் பிடிச்சவ. அவளுக்கு எனக்கு ஒரு பந்தயம் ஆயிடுச்சு. வேறொன்னும் இல்ல, நீ ஒரு ரெண்டே நிமிஷம் தான் கூண்ட விட்டு வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ளே வந்துடு, அவ்வளவுதான். என்ன சொல்ற? சரியா சொல்றா? இந்த தடவை நீ உதவி செஞ்சேன்னா ஒருவேளை அடுத்த ஜென்மத்துல நான் உள்ள இருந்து நீ வெளியே இருந்தேன்னு வச்சுக்கோ. இந்த மாதிரி புண்ணுகிட்ட மாட்டிக்கிட்டேன்னா நான் உனக்கு உதவி செய்யறேன். என்ன சொல்ற? அவ்வளவுதான். இப்ப கதவை திறந்து விடுற, திறந்து விடுற. எப்பா புரியாதே, காப்பாத்துப்பா. எல்லாம் ஜோரா வந்து கை தட்டுங்க. என்ன என்ன உனக்கு காணும்?
ஒரு டீ சொல்லிக்கவா? யோ, இன்னும் ஒரு நெட்டு கூட கழட்டல. அதுக்குள்ள ஒரு டீயா கழட்டுங்க. அதான் கழட்டியாச்சுல, இப்ப டீ சொல்லிக்கவா? என்ன நக்கல் பண்ணியா நீ? சே பாலாஜி. ஆங்க சார், என்ன வண்டி சர்வீஸா? சிவாடா. சிவாவா? அப்பனு புது மாடல் பைக்காப்பா? ஏண்டா, 10th வரைக்கும் ஒண்ணா படிச்சமே, மறந்துட்டியா? ஏப்பா நீ படிச்ச? ஆய் முடியா? ஆமா, மறந்தே போயிட்டேன். டேய், நல்லா இருக்கடா இருக்கடா. ஆ, நல்லா இருக்கேன்டா. ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம். ஏப்பா, வந்தா இப்ப டீ சொல்லிக்கவா? சொல்லி தொலை. ஏய், ரெண்டு சாதா ஒரு ஸ்பெஷல். ஸ்பெஷல் டீயா? எனக்கு தானே. எனக்கு இருமு, நான் வச்சுக்கிறேன். நீ வாடா உக்கார. அப்படி சார் இங்கே மாட்டேன், பார்த்து உக்கார். நான் என்னங்க நண்டி ஸ்பெஷல் அவருக்குண்ணே காசு கொடுத்து? நான் சாருக்கு ஸ்பெஷலா? ரொம்ப நக்கல்றா உனக்கு. இந்தா இந்தாடா போ, டீ ரொம்ப நல்லா இருக்காதுரா, பார்த்து குடி. சரி சரி. ஒரு மேட்ரிக்ஸ் காலேஜில் எங்களை மீட் ஃபார் ரீச் தரேன்னு சொல்லுவாங்க. ஃபைனல் இயரில் தான் பிரச்சனை ஆரம்பிச்சது. இருக்கு இந்த வாய் இருக்கு, தாமரப்பு மாதிரி சூப்பரா இருக்கு. அதெல்லாம் பரவாயில்ல, ஆனா வாய்ஸ் இருக்கு இவ்ளோ பெருசா பயங்கரமா இருக்கு. சாச்சா, கொஞ்சம் கூட டிசன்சி தெரியாது. ஷட் அப் யூ ராஸ்கல். ஏய், இந்த காலேஜ் இங்க வேலை பாக்குறவங்க எல்லாரும் நான் சொன்னாதான் கேட்பாங்க, தெரியுமா உனக்கு? ஐ வில் சீ யூ ரைட். தைரியம் இருந்தா இங்க இருடா, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. பிளடி சிக். ஏய், சீக்கிரமா கூட்டிட்டு வா. நீ கூட்டிட்டு வரவங்க எல்லாம் என்ன பண்ண போறாங்கன்னு பாக்குறேன். வாங்க சார், இங்க பாருங்க. This rascal wrote rubbish on the wall. Hey Avinash, what are you doing? என்ன சார்? இந்த காலேஜ் என்னோடது. இனிமே இந்த காலேஜ் தான் என்னோட தாயும் தந்தையும். பிரின்சிபால் தான் என்னோட கடவுள். பியூட்டிஃபுல், ரொம்ப அருமையா இருக்கு. I like this college very very much sir. Huh? I like it. Thank you sir. This is too much. அமுதா, இனிமே அனாவசியமா என்னோட சேம்பருக்கு வந்து என்ன தொல்லை பண்ணாத. அவினாஷ் சார், உனக்கு ஏதாவது எழுதணும்னா நோட்டீஸ் போர்டில் எழுது. ஓகே சார். இந்த மாதிரி வால்ல எழுத கூடாது. ஓகே ஓகே சார். அவினாஷ் சார், இங்க இடம் பிடிச்சிட்ட. தேங்க் யூ சார். ஓட்டு கொடுக்கலாம் நினைச்ச, கொஞ்சம் சொதப்பல் ஆயிருச்சுல. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். பிளட் யூஸ்லெஸ். எங்க போறியோ போடி, நீ நம்ம ரூட்டுக்கு வந்துதான் அப்ப பாத்துக்கிறேன். போலாம். Huh?
இந்த பொண்ணு எங்க இருக்கா? ஓ அந்த பொண்ணா, அவ நம்ம கிளாஸ்மேட் தான், பேரு அமுதா, பிரின்சிபாலோட பொண்ணு. பிரின்சிபாலோட பொண்ணா? அவளுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும். இங்க பாரு, அவகிட்ட கொஞ்சம் பாத்து நடந்துக்க, நம்ம ஏதாவது செஞ்சோம்னா உடனே இந்த நியூஸ் பிரின்சிபால் காதுக்கு போயிரும். ஓஹோ, இவதான் இந்த காலேஜ்ல இன்ஃபர்மேஷன் கொடுக்கறவளா? குட் மார்னிங் சார். இவன் என்ன நோட் பண்றா? சரி எந்திரிச்சு, ரெண்டு வருஷமாவது எல்லாரும் ஒழுங்கா படிக்கணும், புரியுதா? லூசு பையன். மணி 1 ஆயிடுச்சு, எதுக்கு குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் சொல்லணும்னு தெரியாதா? குட் ஆஃப்டர்நூன் சார். சொன்னதெல்லாம் போதும், உட்காருங்க உட்காருங்க. தேங்க் யூ சார். இவர் பேரு ராமகிருஷ்ணன், ரொம்ப புத்திசாலித்தனமா பாடம் எடுக்கறத நினைச்சு எடுத்துட்டு இருப்பாரு. ஆனா இவர் பாடம் எடுக்க ஆரம்பிச்சா எல்லா பசங்களும் தூங்கிடுவாங்க. டியர் ஸ்டூடண்ட்ஸ், எப்பவும் போல ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் மார்க்குக்காக ரெண்டு பேர் போட்டி போடுறாங்க. சார் மூணை காட்டுங்க. ஐயோ, ஓ சாரி சாரி, ரெண்டு பேர் போட்டி போடுறாங்க. ஆனா 3 மார்க் அதிகமா எடுத்ததால ஒருத்தர் ஜெயிச்சிட்டாங்க. அந்த வின்னர் அமுதாவா வேணுவா? சொல்லுங்க. ஆனா உண்மையிலேயே ஜெயிச்சது, இட் இஸ் ஒன் அனதர் தான் தி மோஸ்ட் இன்டெலிஜென்ட் வேணு. Congratulations, Venu. Congratulations. Come on, come on. Thank you, sir. You are rocking man. Hey, என்னப்பா இது? உன்னோட முயற்சியால தான் நீ ஜெயிச்சிருக்க. Venu, நீ முதல் மார்க் எடுத்ததுக்காக என்னோட கிஃப்ட். Thank you, sir. Oh, sorry, sorry. எதாவதுல வாங்கிட்டு போயிடுவியா? நீங்க எது கொடுத்தாலும் ஓகே சார். This is my gift for you. இதுல எழுத முதல்ல நான் உங்களை நினைச்சுக்கிட்டே இருப்பேன் சார். தம்பி வேணு, பேரா கொடுத்தது பாக்கெட்ல வச்சுக்கிறதுக்காக இல்ல, எழுதுறதுக்காக. நல்லா படிச்சு நிறைய மார்க் எடுக்கணும். சாரி அமுதா மேடம், இந்த முறை நீங்க தான் ஃபர்ஸ்ட் வருவீங்கன்னு நினைச்சேன். எனக்கு சிக்கன் குனியா வந்ததுனால நான் படிக்கவே இல்ல, இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன். இட்ஸ் ஓகே வேணு, பேசிக்கலி யூ ஆர் இன்டெலிஜென்ட், அதனால தான் நீ மார்க் அதிகமா எடுத்துக்க. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா உன்னை விட நான் அதிக மார்க் ஸ்கோர் பண்றேன். என்கிட்ட என்ன இருக்கு தெரியுமா? தப்பா நிறைய என்கிட்ட எவ்வளவு சாக்லேட் இருக்கு பாத்தியா? கல்ல அம்மா படக்கல கேம் வந்திருக்க, நிறைய நிறைய சுத்தி வா, படக்கல கேம் வந்திருக்க, நிறைய நிறைய சுத்தி வா. All the best. வேணா நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெய்ன் பண்ணலாம். யாரு அவன்? பேசும்போது ஒரு பக்கம் சைடு வாங்குது. யாரு அவன்? தானே அவன் ஒரு காமெடி பீஸ். சரி, இந்த ப்ராப்ளத்தை எத்தனை பேருக்கு சரி பண்ண தெரியும்? கை தூக்குங்க பாக்கலாம். தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. இவன் நம்மளே என் பண்ணிட்டு இருக்கா, கையை தூக்கி வைப்போம். என்ன நீ பாட்டு தூக்கிட்ட? அவினாஷ், அவினாஷ் சார் பெல் அடிச்சிருச்சு, நான் கணக்கு போடவா? போடனா போடு, எனக்கு பசிக்குது, நான் கிளம்புறம்பா. நல்ல வேளை இவனும் பாக்கல, என்ன விஷயம்னு தெரியலையே. ஹலோ, நான் ரியல் எஸ்டேட் பாபு பேசுறேங்க. பெருங்குளத்துல 5 ஏக்கர் இடம் இருக்கு. அடாத அப்ரூவ்ட் பிளாட் விடுப்பா, அந்த மாதிரி நாங்க 1000 இடத்தை வித்துட்டோம். மாதவரம் பக்கத்துல ஒரு அருமையான லேஅவுட் போட்டிருக்கோம், பாக்குறியா? யோ, அந்த இடம் எனக்கு தெரியும், ஆல்ரெடி அங்க மெட்ரோ ட்ரெயின் வருதுன்னு அங்க ஃபுல்லா இடிச்சு நிக்கிறாங்க. அந்த இடத்த எங்கிட்ட தள்ளிடலாம்னு பாக்குறியா? ஐயோ, இவன் குளம்பாட்டியா? நான் வேற ஏதோ புதுப்பாட்டின்னு எல்லாம் நினைச்சேன். ஹலோ ஹலோ ஹலோ, சிக்னல் கிடைக்கல, அப்புறமா பேசுறீங்களா? பழைய பாட்டீங்கன்னா எனக்கு சிக்னலே கிடைக்காது. இந்த ஐஸ்கிரீம் கிட்டியே சாப்பிடு. சிவா, 10 நாள் போரிடா, உன்னை பார்க்காம எப்படிதானே இருக்க போறோம்? போருதான், என்ன பண்ண முடியும்? பேசாம இங்கே ஸ்டே பண்ணலாமா? இல்லடா, குரூப் ஸ்டடி எல்லாம் பண்ணது இல்லையா? அந்த மாதிரி 10 டேஸ் ஒன்னா இருந்து படிக்கலாம்.
இது சரியா வருன்னு தோணல. ஏ எதுக்கு ரிஸ்க்? இதுல என்ன ரிஸ்க் இருக்கு? ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா இருந்து ஸ்டடி பண்றது இல்லையா? அந்த மாதிரி தான் நாமளும். ஆமாமா. ஆனா பின்ன எதுக்காக தயங்குற? உனக்கு ஓகே, எனக்கு ஓகே. சரி போலாம். எங்க? ஒரு ரூம்க்கு. ம், போலாமே. நான் மட்டும் இல்ல, லவ் பண்ற யாருக்கும் தான் லவ்வரோட நிஜ கரெக்டர் தெரியாது. அவங்க கூட ஒரே வீட்டுல ஒன்னா இருக்கும்போது தான் அவங்களோட நிஜ கரெக்டர் என்னன்னு தெரியுது. சாரி சிவா, என் ஃப்ரெண்ட் லைஃப் மாதிரி என்னோட லைஃபும் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. நான் உன்னோட 10 நாள் சேர்ந்து தங்குறதே உன்னோட கேரக்டர் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். எனக்கு வேற வழி தெரியல, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு. உனக்கு அவனை பத்தி தெரியாது, அவன் ஒரு ட்ரிக் அடிக்ட். என்னாச்சு? என்னது? நீ குடிப்பியா? ஏய் ச்சி, அது பீர், சும்மா கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி. சமாளிக்காத. பீர் என்ன மெடிக்கல் ஸ்டோர்ல விக்கறாங்க? அதுவும் ஆல்கஹால் தானே? பெரிய கண்டுபிடிப்பு. நீ குடிக்கிறத என்கிட்ட மறைச்சிட்டல? வேணும்லாம் மறைக்கல, நீ கேக்கல, நானும் சொல்லல. லுக் நந்தினி, நான் குடிக்காரன் கிடையாது. எப்பயாவது லைட்டா ஒரு பீர் சாப்பிடுவேன், அவ்வளவுதான். குடிக்கிறது தப்புங்கிற ஃபீலே உனக்கு இல்லையே, உன்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? இங்க பாரு நந்தினி, நான் ட்ரிங்க்ஸ் பண்றது பிடிக்கலன்னு சொல்லிடு, நிறுத்திடுறேன். ப்ராமிஸ். உன் மேல சத்தியமா இனி நான் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன், போதுமா? கிரேட் எஸ்கேப். நல்ல வேலை கிச்சன்ல இருக்கிற ரெண்டு ஃபுல்ல போய் பார்க்கல, பார்த்திருந்தா டங்குவாரு கேண்டிருக்கும். விட்டு போதுமா சிவா, ப்ளீஸ் பீ சீரியஸ். கட்டில அந்த எட்ஜில கொண்டு போய் போடு. போடுறா. டேய், கதவு திறந்து யாரும் பாருறா? பார்த்தா கேப் கொடுத்த மாதிரி தெரியல.
டேய், ஒப்பனுக்கு என்னதாண்டா வேலை? நீங்க சொல்லாமே தெரியுது அந்த ஆளுக்கு எந்த வேலையும் இல்லைன்னு. இருக்கிறது பத்தாதுன்னு அண்டர் ப்ரொடக்ஷனா? என்ன சார் பண்றது, எவ்வளவு சொல்லி பார்த்துட்டு கேட்க மாட்டேங்கிறாரு. சரி சரி, உங்க விஷயத்த நான் எப்படி தலையிட முடியும்? நான் வந்த வேலையை பாக்குறேன். உங்க ஹஸ்பண்ட் பேரு என்னம்மா? சிவா. உங்க பேரு? நந்தினி. டேய், பசங்களை ஆர்டர் பேர் சொல்லுங்க. ஹரிஷ், ரமேஷ், சுரேஷ், சுல்லா. சுல்லானா சார்? அவன் பேர் தனுஷ் சார். அப்போ ஓகே. பாத்துக்கமா, முக்கியமா வயித்த பாத்துக்க. காதல் கசக்குதையா, வர வர காதல் கசக்குதையா. நீங்க தான் சிவாபா? ஆமா. ஏன் இல்ல, ஆள் சிறுசா இருக்கீங்க, குடும்பம் பெருசா இருக்கு, அதுக்கு ஆளா முக்கியம். என்ன இந்த சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க? எனர்ஜி ரகசியமா? நம்ம குருநாதர் பல ஜெனரேஷனுக்கு பிரச்சாரம் பண்ணி வச்சிருக்காரு. தம்பி, கையை கொஞ்சம் தூக்கு. கைக்கு ஓர போறது முக்கியம் இல்ல, புரியுதா? முகத்தை வச்சே முடிவு பண்ண முடியலையே. என்னது இது? படிக்கிற மாதிரி நடிக்க கூட முடியல. கர்ம எவன்டா இதெல்லாம் எழுதி வச்சான்? பேசாம தூங்க வேண்டிதான். தூங்க தூங்க தூங்க. என்ன தூங்குற? தூக்கம் வருது, தூங்குறேன். என்னென்ன பண்ண சொல்ற? நான் சூட ஒரு டீ போட்டு தரேன், அப்போ உன் தூக்கம் எல்லாம் போயிடும் பாரு. ஒரு தம் அடிக்க இப்படி பிச்சு எடுக்க வேண்டியது இருக்கு? லவ் பண்ற நமக்கே இந்த நிலைமைனா, அப்போ கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துகிற பல பேரோட நிலமை வெளியே சொல்ல முடியாது போல இருக்கு. பெஸ்ட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நாமளே தம்மை விட்டுருணும். அப்படி என்ன இந்த சிகரெட்ல இருக்கு? ம், இழுத்து பாரு, அப்போ தெரியும். நந்தினி, நந்தினி, உடம்பு சரியில்லையா? ஆமா, வயிறு வலிக்குது. வாங்கிட்டு வரேன். சொல்லுங்க.
ஹலோ, வயிற்று வலிக்கு மாத்திரை கேட்டா வேற ஏதோ பிரெட் மாதிரி பார்சல் பண்றீங்க? நீங்க கொடுத்த சீட்ல இதுதான் சார் எழுதி இருந்தது. கிரேட் இன்சல்ட் சார். இது என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ முதல்ல குடுமாட்டாய். இத வாங்க நம்பியா? ஏ, நீ எனக்கு இத வாங்கி தர மாட்டியா? அது இல்ல, இத வாங்கிட்டு வரது உனக்கு அவமானமா இருக்குல்ல? ஐயோ, நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்க. உங்களுக்கு இந்த மாதிரி நேரத்துல எங்களை பார்த்தா அருவருப்பா தோணும்ல? இது எங்க தப்பு இல்ல. நான் ஏதாவது உன் மனசை காயப்படுத்தி இருந்தா சாரி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ், என்ன மன்னிச்சிரு. வந்திருக்கா பசங்க சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சு. கேக்கறதுக்கு எனக்கும் உரிமை இருக்கு, குடுக்கறதுக்கு உனக்கும் உரிமை இருக்கு. ஏதுங்கிறதுங்க யார் தம்பி? நீங்க யாரு? முஸ்தபா இருக்காரா? இல்ல, நீங்க யாரு? நான் அவரோட சம்சாரங்க. என்ன, எப்பல இருந்து? தாவணி கழகம் ரிலீஸ் ஆச்சு இல்லங்க, அப்பதாங்க அவர் என்ன சேர்த்துக்கிட்டாரு. கண்மணிகளா? எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுக்காதே போறிய, அத கொடுத்துருமா? ஏமாத்திராத. நாளைக்கே பெட்ரு பிறந்த நாள் அதுவும்மா. தாடி வர இல்லையா?
இப்பதான் பொறாம பழிச்சுன்னு தெரியுது. கவலைப்படாது, என் சப்போர்ட் உனக்கு என்னைக்குமே உண்டு. ஆமா, இது என்ன விளையாட்டா இருக்கு? அந்த ஆள் என்ன முத்தம் கொடுங்கிறாரு, நீ மூஞ்சி எல்லாம் பல்லு தெரியற மாதிரி சிரிக்கிற. ஆமா, உனக்கு பிறந்த நாள் நாளைக்கு. எனக்கு கூட தெரியாது, அவருக்கு எப்படி தெரியும்? அவருக்கு என் மேல அக்கறை இருக்கு, தெரிஞ்சு வச்சிருக்காரு. மண்ணம் கட்டி வயசாயிடுச்சு, இல்ல வேற வேலை இல்ல, ஊர் வம்பே வேலையா போச்சு. முத்தம் வேணும் ஆமா, முத்தம் விளையாட்டா கேக்குற மாதிரி நிஜமாவே கேப்பா அந்த ஆளு. தபல கேஸ், வயசாயிடுச்சுங்கிற அட்வான்டேஜ் வேற. ரபேஷ், இப்படி எல்லாம் பேசாதீங்க, அவர் பெரிய ஜீனியஸ். என்ன ஜீனியஸ்? எங்கிட்ட இல்ல திறமை, என்ன அவர்கிட்ட இருக்கு? விலை மதிக்கவே முடியாத ஒண்ணு உங்ககிட்ட இல்ல, அவர்கிட்ட இருக்கு. என்ன அது? அதான் அவரோட நகைச்சுவை உணர்வு. இதுல ஸ்பேர் பார்ட்ஸ் லிஸ்ட் எல்லாம் இருக்கு, கரெக்டா வாங்கிக்க, அதுக்கான பில்லிய வாங்கிக்க. இந்தா பணம் பத்திரம். எக்ஸ்ட்ரா பில்ல போட்டு ஒரு குவார்டரை கரெக்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஏய், நீ என்ன யோசிக்கிறேன்னு நல்லா தெரியும். உங்ககிட்ட வேலை செய்யும் போது நானும் அதை யோசனை பண்ணேன். அதில் ஆட்டையே போடாத, இந்தா சரக்குக்கு தனியா. அப்புறம் இந்த வண்டி மைலேஜ் கம்மியாக தான் போகுது, அதனால பெட்ரோல் கம்மியாக தான் போட்டிருக்கேன். பாதி பெட்ரோல் பிடிச்சி இந்த டப்பாவில் வச்சிருக்கிறேன். வண்டி ஒரு நின்றுச்சுன்னா மைலேஜ் செக் பண்ணிட்டு இந்த பெட்ரோல் ஊத்து. வெரி குட் பாய். டேய் அடா சிவா, டீ சாப்பிறியா? ம், சொல்றா. உன்னை கேட்டேன், போயா, போ போ. சாப்பிறியான உடனே உடனே ஸ்டாண்ட போட்டுருது. பாத்தியா, மெதுவா மெதுவா தான் வருது. தெரியுமே எனக்கு சிவா, இவனெல்லாம் வச்சு மாரடிக்கிறேன் பாரு. நானு உக்காரு உக்காரு. என்னடா புதுசா ஒரு ஃபிகர் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க? லவ்ஸா? லவ்ஸா? டேய் ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டா? டேய் உன்ன மாதிரி படிச்சவங்க ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் சொல்லி எல்லா வேலையும் முடிச்சிருக்கடா. நம்புடா, சத்தியமா ஃப்ரெண்ட். நம்பிட்டேன். இத வந்து இல்ல. ஹாய். ஹாய் சிவா, எப்படி இருக்க? வண்டி சர்வீஸ் பண்ணனும், நாளைக்கு தான் கிடைக்கும், பரவாயில்லையா? டேய் டேய், ஒரு நிமிஷம் இருடா. இந்த மெக்கானிக் செட்டுக்கு நான் தான் ஓனர். நீயா காதல் பார்த்த மாதிரி ஏதாவது கமிட் பண்ணாத. அந்த படத்துல கிளைமேக்ஸ் பார்த்தல்ல அண்ணே? டீனே ஆடா செல்லாம். பாய் ஃப்ரீயா இருந்தா உனக்கு பிடிக்காத அண்ணே. பேலன்ஸ் நிறைய இருக்குனே. பேலன்ஸ் இருந்தா இதுல ஊத்திட்டு வர வேண்டியதுடா. பேலன்ஸ் பணம் கொடுக்கணும்னா மானத்தை வாங்காதடா, தரேன். டீ சாப்பிடுறீங்களா? இந்த மாதிரி கடையில எல்லாம் சாப்பிட மாட்டீங்களா? யார் சொன்னது? இங்க வா, ஒரு டீ, அரை பாக்கெட் கிங்ஸ். சரிக்கா. கிங்ஸ் தானே அடிப்ப? அப்படியே கோல் பிளாக் பில்டர் சொன்னீங்கனா அதையும் வாங்கிட்டு வந்துறேன். சரி, நான் பேலன்ஸ் எதிலே கழிச்சுக்கறேன். நீ டிப்ஸ் வச்சு அப்படியே சேவ் பண்ணி. சரி, உன்ன சரி சிவா, நான் கிளம்புறேன். நம்மனே ட்ராப் பண்ணவா? வேண்டாம், உன் வர்க் டிஸ்டர்ப ஆக வேண்டாம். எது வர்க்கா? வேலை வெட்டினா சும்மா தான் உட்கார்ந்து குடி மாமா அவனே. டேய் என்னது ஏ, போடா டேய். பையனுடைய ரியாக்ஷனை பார்த்தா லவ் பண்ண ஆரம்பிச்சா போல் இருக்கு. இதே வாய் தான் சொல்லிச்சு பொண்ணுல பார்த்தா வெறுப்பா இருக்குன்னு. வண்டி பாதி இல்ல, பெட்ரோல் இல்லாம நின்னு போச்சு. அடா நீ என்னப்பா குவார்டர் பாட்டில் போயா பெட்ரோலை ஊற்றி வைப்ப? நான் பெட்ரோல்னு நினச்சி சரக்கை கொண்டு போய் டேங்குக்குள்ள ஊற்றிட்டு சரக்கு நினச்சி பெட்ரோலை வாங்கி வச்சுட்டேன். வண்டியை ஸ்டார்ட் பண்ணது தான் தெரியும், நேராக போய் ஒரு லாரியில் அடிச்சு தான் நின்றுச்சு. அதுவும் ஊர்காலாதி.
அதுல ஒரு அதிசயம் பாத்தியாப்பா. என்ன? பைக்கு சரக்கு ஊத்துனா அது கூட ஊருகா கேக்குது. அவன் பெட்ரோல் குடிச்ச உனக்கு ஒன்னும் ஆகலையா? இப்ப வைக்கிற சரக்க விட பெட்ரோல் நல்ல கிக்கா இருக்கு. ஏன்பா, நியூமராலஜி படி நம்பர் வாங்கினியா? நம்பருக்கு மட்டும் எந்த டேமேஜ் இல்லப்பா, அநியாயமா போச்ச. சரி பரவாயில்ல விடு, தெரியாம தானே பண்ண, வண்டியை சரி பண்ணிடுவோம். அடனா சரக்க சொன்னா கொஞ்சம் எந்திரிச்சு சட்டை மூடு, நான் வண்டி சர்வீஸ் பண்ணணும். இன்னைக்கு கடை லீவு. எனக்கு சரக்கு தனியா வாங்கி வச்சிருக்கியா? ஆமா ராஜா, சட்டை மூடு. இன்னைக்கு ஆயுத பூஜை தாண்டி உனக்கு எங்க அந்த பெரிய ஸ்பேனர்? அப்பா அம்மா எங்க இருக்காங்க? யுஎஸ்ல இருக்காங்க. ஓ, இங்க வேற ஃப்ரெண்ட்ஸ்? சென்னையில ஒரே ஒரு ஃப்ரெண்ட் தான். நீதான் உக்கார் சிவா. லஞ்ச் ப்ரிப்பேர் பண்றேன், புக்ஸ் படிச்சுட்டு. இந்த புக்கெல்லாம் படிக்கிறேன்னா பெரிய அளதா இருப்பா போல இருக்கு. மினி லைப்ரரியே வச்சிருக்கா? நம்ம ரேஞ்சுக்கு ஏதாவது முள்ளாகாத இருக்கான்னு பாப்போம். காமம் ரெண்டும் வேறு வேறு என்று யாரும் உணரவில்லை. காது காமம் ரெண்டும் வேறு வேறு என்று யாரும் உணரவில்லை. சிவா, பீர் சாப்பிடுறியா? பீரா சாப்பிடுவல்ல? அடி பாவி, வீட்லயே மினி பார் செட்டப்பா. பொண்ணுங்களாம் ரொம்ப தான் அட்வான்ஸ் போயிட்டாங்க. சாப்பிடு. எனக்கேவா? நீயும் சாப்பிடுவியா? பயந்துட்டியா? சும்மா. எங்க அங்கிள் சர்ஜனா இருக்காரு, அவர் எப்பவாவது வருவாரு. அவருக்காக வாங்கி வச்சது. ஓபனர் கூட. நல்ல வேலை குடிக்காம கொடுத்தாரு. என்ன பண்றது, உனக்கு காலேஜ்ல சீட்டு கொடுத்த பாவத்துக்கு எனக்கு நீ டெய்லி ரெண்டு ஆக்ஷன் சீனை காட்ற. அப்படி இல்ல, டோன்ட் வாண்ட் எனி எக்ஸ்பிளனேஷன். உன்னோட டிசி வாங்கிட்டு போய்கிட்டே. தேங்க்யூ சார். மாமா இவன் சாப்பிடலாம் வாங்க. ஹலோ, நல்ல வேலை. என்ன விஷயம்? வழக்கமான விஷயம்தான், இந்த காலேஜ்லயும் டிசி வாங்கிட்டு வந்துட்டான். யாருக்கு தெரியும், வழக்கமா உங்க பையன் பண்ற லீலையில எதையோ ஒண்ணு எடுத்து விட்டுருப்பான். அதுதான் பிரச்சனை. அந்த காலேஜ்ல சேர்த்து விட்டது நான் தான். அதனாலதான் அந்த பிரின்சிபல் எனக்கு போன் போட்டு கத்துறாரு. இப்போ அடுத்த காலேஜ் தேடி ஆகணும். யூஸ்லெஸ் ஃபெல்லோ. ஆமா ஆமா, அவனைத்தான் சொன்ன. வயசாயிட்டே வருது, அறிவில் உனக்கு
இப்போ என்னதான் நீ செய்ய போற? பிரைம் மினிஸ்டர் ஆகலாம் நினைக்கிறேன், ஆயிட்டுமா? இல்லனா சீஃப் மினிஸ்டர் ஆகலாம் நினைக்கிறேன், ஆயிட்டுமா? அட்லீஸ்ட் எம்எல்ஏ வாச்சும் ஆகலாம் நினைக்கிறேன், ஆயிட்டுமா? உனக்கு பெருக்குற வேலை கூட கிடைக்காது. என்ன நக்கல, என்ன பார்த்தா உங்களுக்கு சீப்பா தெரியுதா? நான் எவ்வளவு பெரிய ஆளாகி காட்டுறேன்னு பாரு. ஓ அப்படியா விஷயம்? ஒருவேளை இவன் என்ன மாதிரி விஐபி ஆயிடுவானோ? அவன் கூட எதுக்காக நீ போட்டி போடுற? நீ ஏன் சொல்லு? அவன் குதிரைனா நீ கழுத. எனக்கு இது தேவதா, நான் ரெண்டு தப்பு பண்ணிட்டேன். என்னமாமா? முதல் தப்பு, குஜராத்ல இருக்கும்போது இவ்வளவு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது. ரெண்டாவது, உன்னை வீட்ல வச்சிருக்கிறது. உனக்கு தமிழ் தெரியும், இவளுக்கு தெரியாது. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. டேய், அவனை அப்படியே விட்டுறக்கூடாது, எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிடுவான். வேற காலேஜ்ல சேர்த்து விட்டு. எல்லா காலேஜும் ட்ரை பண்ணியாச்சு, இன்னும் ஒரே ஒரு காலேஜ் தான் பாக்கி. ஆனா அந்த காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்காது, அந்த காலேஜ் உள்ள கூட சேர்க்க மாட்டாங்க. ட்ரை பண்ணு. எதுக்காக அந்த காலேஜை விட்டுட்டு வந்தீங்க? அங்க பயங்கர ராகிங் சார், அதனாலதான் குழந்தை பையன் பயங்கரமா பயந்து போய் கிடக்குறான். படிக்க போற பசங்களை சட்டியோட நடக்க வச்சாங்கன்னா பாவம் என்னதான் பண்ணுவாங்க சொல்லுங்க. பசங்க படிக்கிறதுக்கு தான் சார் காலேஜுக்கு போறாங்க. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ் ஆஃப் தி காலேஜ், ஐ டோன்ட் எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு தான் இங்கிலீஷ் வரல, அதனால தமிழ்லயே சொல்லுங்க. Thank you sir. சரி, இங்க எதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லுப்பா. ஏன் எது கேட்டாலும் அழுதுகிட்டே இருக்கான். அவன் இன்னும் குழந்தை மாதிரியே சார், இன்னும் பால் தான் குடிச்சிட்டு இருக்கான். ரொம்ப நேரடா செல்லாம், நான் வந்து பிரின்சிபல்கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல செல்லாம். இத பாருங்க, உங்களுக்கு அந்த பயமே தேவையில்ல, இங்க அந்த மாதிரி எதுவும் நடக்காது. இந்தாங்க முதல்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படிங்க. சிகரெட் செல்போன் தடை செய்யப்பட்டுள்ளதோ? ஐ ஹேட் செல்போன் அண்ட் ஸ்மோக்கிங் சார். அப்படியா? எனக்கு செல்போன்னாலே அலர்ஜி இல்லையா மாமா? செல் வச்சுக்கிட்டு இருக்கிறது தப்புன்னு யார் சொன்னா? போங்க மாமா. பாத்தீங்களா சார், ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் இப்படி தான் இருக்கணும். அப்புறமா தெரியும். ஓகே சார், நாளைக்கு வந்து இன்னைக்கு காலேஜ்ல ஜாயின் பண்ணுங்க, நல்ல படிச்சு நல்ல மார்க். தேங்க் யூ சார். சரி சரி போயிட்டு வா. இந்த ஆட்டத்துக்கே டயர்ட் ஆயிடுச்சு. வர்றதுக்குள்ள யோகா பண்ணி கொஞ்சம் செமல ஏத்திக்குவோம்.
தாத்தா தாத்தா பில்டப் ரொம்ப பெருசா இருந்துச்சு. கூப்பிட்டீங்களா? என் பேரு அவினாஷ். என்னோட ஐடியாவுக்கு நானே பெரிய பத்மாஷ்.